இன்றைக்கி ஒரு ஒரு துயரமான செய்தி தான் பேச போகிறேன். விழுப்புரத்தில் தினேஷ் அப்படிங்கிற ஒரு சிறுவனுடைய மரணம். மரணம் வந்து இயற்கையானது தான், பட் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மளுடைய அஜாக்கிரதையினால் ஒரு மரணம் வந்து தொடர்ந்து நடக்குது. இது எதை பற்றினா, இந்த பேனர் கலாச்சாரம், ஒரு பெரிய மந்திரியோ பிரபலமானவர்கள் வரும்போது ஃப்ளக்ஸ் வைக்கிறது, பேனர் வைக்கிறது, அந்த பேனரால் உயிர் போகுது. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், சுபஸ்ரீன்னு ஒரு ஒரு காலேஜ் கோயிங் கேர்ள், மேபி 20 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், 21 வயசு. அதெல்லாம் சாகிற வயசு கிடையாது. சாகிறதுக்கான காரணமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வினோதமாக இருந்தது. ஒரு பேனர் கீழே விழுந்து அந்த பேனரில் இந்த விழுந்ததுனால அந்த பெண் இறந்து போனாங்க. அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ரகுன்னு ஒருவர் இறந்து போனார். இப்போ வெரி ரீசெண்டாக விழுப்புரத்தில் ஒரு மந்திரியுடைய பிறந்தநாள் விழாவுக்கு வச்ச பேனரில் வைக்கும்போது ஒரு கரண்ட்டு தாக்கப்பட்டு அந்த 13 வயது சிறுவன் தினேஷ் அப்படிங்கிறவர் இறந்திருக்கிறார். இது எதை காட்டுது அப்படின்னா, நம்மளுடைய அஜாக்கிரதை, அது மட்டும் இல்லாமல் புகழ் உச்சியில் தான் என்ன செய்கிறன்னு தெரியாமல் ஒவ்வொருத்தரும் வந்து ஆடுறது தான் தெரியுது. நிறைய தடவை சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்டும் பேனர் வைக்கக்கூடாது, ஃப்ளக்ஸ் வைக்கக்கூடாதுன்னு. இன்றைக்கி கூட அதற்கு ஒரு விளக்க உரை கொடுத்துருக்கிறாரு முதலமைச்சர், இதை நான் வந்து விரும்பவில்லை, இனிமேல் வைக்கக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு. பட் நான் என்ன விரும்புகிறேன் இதிலேருந்து அப்படின்னா, இதை சொல்வதாலோ நிற்கலை, இதை வந்து கடுமையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அவங்க ஆட்சி நடக்குது, இவங்க ஆட்சி நடக்குது. ஒரு சாலிடாக ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுங்க. எப்படின்னா, அந்த பேனர் வைக்கக்கூடாது, அது அவங்களுக்கு தொழில் சரியா, அதை வந்து யாராவது கொடுத்தாங்கன்னா தொழில் செய்வாங்க. பட் எவ்வளோ சில தொழில்களை வந்து நம்ம வந்துட்டு செய்யக்கூடாதுன்னு பேன் பண்ணுற மாதிரி பேனரோ ஃப்ளக்ஸோ வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஸ்ட்ராங்காக கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டத்தை ஏற்றணும். அந்த சட்டத்தை ஏற்றும்போது அதை மீறி செய்வவங்க மேலே ஒரு தண்டனை கொடுக்கப்படணும். அது மட்டும் இல்லாமல் அது ஒன்று. ரெண்டாவது, இதை என்டர்டெயின் பண்ணக்கூடிய மந்திரிகளோ இல்லை எம்எல்ஏவோ இல்லை யாராக இருந்தாலும் பணக்காரங்களோ, அவங்களுக்கு அந்த பதவி பறிக்கப்படணும். இது ரெண்டும் பண்ணாத வரைக்கும் இது மட்டும் அறிக்கையாகவே இருக்கும், ஆனால் உயிர்கள் போய்கிட்டு இருக்குது. ஒரு 13 வயது சிறுவனுடைய உயிர் வந்து விளையாட்டு கிடையாது, 20 வயது ஒரு பெண்ணுடைய உயிர் வந்து விளையாட்டு கிடையாது. இது யாராவது தலைவர்கள் வீட்டில் நடக்குமா, எந்த மந்திரி வீட்டிலையாவது நடக்குதா, அவங்க குழந்தை இறந்து போனாங்க, இந்த மாதிரி ஒரு சில்லி ரீசன்னால் நடக்கவே நடக்குது. சாதாரண பாமரன், சாதாரண உழைப்பாளி, இவங்க வீட்டில் தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ நான் விரும்புகிறது என்னென்னா, இதை வந்து ரொம்ப கடுமையாக தண்டனைகள் கொடுக்கப்படணும். சும்மா வெற்ற அறிக்கையில் வந்து இதை சரி பண்ணலாம் நினைக்கிறது நமக்கு தெரியுது, ப்ரூஃப் இருக்குது, அது நடக்காது. ஏன்னா இவங்கெல்லாம் இதன் வழியே வளர்ந்து வந்தவர்கள், இதை வந்து விட்டு இருக்கவே மாட்டாங்க. தான் வரும்போது 100 பேர் பின்னாடி காரில் வர்றது, வழி நடுவாக வந்துட்டு பேனர்ஸ் வைக்கிறது, ஃப்ளக்ஸ் வைக்கிறதுலாம் அவங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம். அதை தாண்டி அவங்களால் வாழவே முடியாது. சட்டம் ஒன்று மட்டுமே தான் இதை வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியும். தெரில செய்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, அடுத்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு அபாயகரமான செய்தி என்னென்னா, நம்ம பே ஆஃப் பெங்காலில் வந்து ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக வந்து நியூஸ்லாம் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்குது. அந்த நிலநடுக்கம் வந்து சுனாமியாக மாறுமா, இல்லை நிறைய இடத்துல சென்னையில் நிறைய பேர் அந்த அதிர்வு வந்து ஃபீல் பண்ணியிருக்கதா சொல்லிட்டு வராங்க. இது இது வந்து நல்ல விஷயம் கிடையாது தான், என்ன பண்ணுறது, இயற்கையின் பாதிப்பை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல நான் ஒரு சின்ன விஷயம் சொல்ல அருவப்படுறேன். என்னென்னா, சென்னையில் பார்த்தீங்கன்னா சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட 5000-10000 ஏக்கர் இருக்குது. அது எந்த இடத்துல இருக்குன்னா, பள்ளிக்கரணை ஓஎம்ஆர் அந்த 200 ஃபீட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஏரியாவில் தான் இந்த ஒரு கிட்டத்தட்ட 6000-7000 ஏக்கர்ஸ் ஆஃப் சதுப்பு நிலங்கள் இருக்குது. அந்த 6000 ஏக்கர்ஸ் ஆஃப் சதுப்பு நிலம், சதுப்பு நிலம் என்ன, வெட்லேண்ட்னா களிமண். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட களிமண் வந்து உங்களுக்கு வந்து சும்மா ஒரு 1 அடி 1 அடி கிடையாது, 25 அடிக்கு ஹைட்டு, அவ்வளோ அடிக்கு ஃபுல்லாக களிமண் தான் இருக்குது. எவ்வளோ பரப்பளவில், 6-7 ஏக்கர் பரப்பளவில் இருந்திருக்கு. இப்போ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது சுருங்கி 500 ஏக்கர் தான் வந்து இப்போ சதுப்பு நிலம் இருக்குது. அப்போ இந்த மிச்சம் 5500-6000 ஏக்கர் என்னாச்சுன்னா, வீடுகளாக கட்டப்பட்டிருக்கிறது. இப்போ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிலநடுக்கம் வரும்போது பாதிக்கப்படக்கூடிய மெயினான ஏரியா சதுப்பு நிலங்களில் கட்டப்பட்ட வீடுகள் தான். ஸோ நீங்கள் எல்லாருமே சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். வேறு நானே வந்து சதுப்பு நிலத்திலலாம் வீடு கட்டியிருக்கிறேன், ஓகேயா. பட் இதை என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்னா,
சதுப்பினங்களை கட்டும்போது வீடுகள் அதன் மேலே நிற்காது, களிமண்லேருந்து நிற்கும். அதாவது களிமண் என்ன செய்யும், ஆடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக வந்து தண்ணீர் கோர்த்து தண்ணீர் வந்து தேங்க வச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ ஆடிக்கிட்டே தான் இருக்கும், அந்த நிலைமை வந்து அப்படி இருக்கும். அப்போ நீங்கள் வாங்க போகிற அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை நீங்கள் கட்டுற ஒரு வீடோ அந்த பில்டர்ஸ்ட்டு தெளிவாக கேளுங்க, அங்கே வந்து பைல் ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ பைல் ஃபவுண்டேஷன்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல பாறைகள் இருக்காது. ரைட்டா, இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னா எங்கே வீடு கட்டுவாங்க, ஒரு பேஸ்மெண்ட் எங்கே போடுவாங்கன்னா பாறையின் மேலே தான். பாறைன்னா தரை, தரைன்னு ஒன்றுனா பாறை ரோடு மாதிரி இருக்கணும் இல்லையா, அந்த கட்டியாக இருக்கும். அந்த இடத்துல தான் ஃபவுண்டேஷன் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே வீடு கட்டுவாங்க. சதுப்பு நிலங்களில் அந்த பாறை இருக்காது. பாறை எங்கே இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா, 25 அடியை நோண்டி உள்ளே போனீங்கன்னா தான் பாறையே இருக்கும். அங்கே தான் வந்து போர் போடுறதோ இல்லை வந்து ஒரு கிரவுண்டுங்கிறது அதுதான் அதில் சதுப்பு நிலத்தில். அப்போ உங்கள் பில்டர்ட்டெல்லாம் நீங்கள் கேளுங்க, இந்த மாதிரி சதுப்பு நிலத்தில் வீடு வாங்குறமே கட்டியிருக்கீங்களே, பைல் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கீங்களா, பைல் ஃபவுண்டேஷன் எவ்வளோ தூரம் போட்டிருக்கீங்க. இங்கே நிறைய பேர் என்ன செய்யணும், 10 அடி போடுறாங்க, 5 அடி போடுறாங்க, ஏன்னா அவங்க காஸ்ட்டுக்காக. பட் ஆனால் இந்த மாதிரி எர்த்குயிக் வரும்போதோ இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் வரும்போதோ பாதிக்கப்படுறது இந்த மாதிரி இடத்துல கட்டப்பட்ட வீடுகள் தான். ஸோ ராக் எங்கே இருக்குது, 25 அடிக்கிட்ட ராக் இருக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். இது வந்து சும்மா வாயில் சொல்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் கேளுங்கள் பில்டர்ஸ்ட்டை, கட்டுறவங்ககிட்ட இந்த சர்டிஃபிகேட்டை கொடுங்க, பைல் ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா அந்த ஆயில் டெஸ்ட் எடுத்து அவங்க சொல்லுவாங்க எவ்வளோ ஃபீட்டில் வந்து அந்த ராக் இருக்குது. அப்போ ஏன் பில்டிங் வந்து அந்த ராக்கை டச் பண்ணி பில்லர் போட்டிருக்காங்களா, அதுதான் பைல் ஃபவுண்டேஷன். 25 அடிக்கு கீழே போய் அந்த ராக்கில் தான் அந்த பில்லர் உட்காரணும், உட்காந்து அதுக்கு மேலே கட்டும்போது தான் இந்த மாதிரி ஒரு நிலநடுக்கம் வரும்போதோ இல்லை எனி சீற்றங்கள் வரும்போதோ உங்கள் வீடு வந்து ஜாக்கிரதையாக இருக்கும். ஸோ இதனால் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சதுப்பு நிலங்களில் வீடு வாங்குறது கண்ணை மூடிட்டு வாங்காதீங்க. இந்த ஐடி மக்கள் எல்லாருமே எதை பற்றியுமே விசாரிக்காமல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ ஒரு வீடோ வாங்குறது கண்ணை மூடிக்கிட்டு பேங்க் லோன் கிடச்சிச்சின்னா போய் சைன் போடுறீங்க. இது ரொம்ப அடிப்படை. ஒரு சதுப்பு நிலத்தில் வாங்கும்போது அந்த இடம் ஃபவுண்டேஷன் எப்படி போட்டிருக்காங்க அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி பாருங்கள், அவங்க வந்து ப்ராப்பரான ஃபீட்டுக்கு அந்த ராக் இருக்கிற இடத்துக்கு போட்டிருக்காங்க இல்லையான்னு பாருங்கள். தயவு செய்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு பில்டிங் வாங்குறதோ இல்லை வீடு கட்டுறதோ அப்பார்ட்மெண்ட் வாங்குறதோ செய்யுங்க. இது என்ன தாழ்மையான கருத்து, நம்ம கடவுளை வேண்டிக்குவோம் இந்த எர்த்குயிக் வந்து வேறு எதுவும் டேமேஜ் பண்ணக்கூடாது. இந்த பே ஆஃப் பெங்காலில் வந்த அந்த எர்த்குயிக் வந்து அப்படியே போயிடணும், எதுவுமே ஆகக்கூடாது. ஓகே, இதனுடைய பிரார்த்தனை. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.